பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பணத்துக்காக அந்த குடும்பம் என்ன வேலை வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேலை பார்த்தாங்க? என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேக்குறேன். நீங்க வந்து பாத்தீங்களா? உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இனிமே ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தி தப்பா வந்துச்சு, பேசுறவங்க உடம்புல உயிர் இருக்காது. ஐயோ, பேசினது கேட்டாலோ? எப்படிதான் வாய் கூசாம இப்படியெல்லாம் தப்பா பேச முடியுது? நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை. ச்சே, ஏய், என்னடி இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நான் என்னடி அப்படி? பேசாதீங்க, பேசாதீங்க. எல்லாரும் முன்னாடியும் வேற மாதிரி பேசிடுங்க. ஆம்பளை இல்லாத குடும்பம், அதனாலதான் பிள்ளைங்க தடுமாறிட்டாங்கன்னு யாரும் தப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு எங்களை கண்டிப்போட வளர்த்தாங்க எங்க அம்மா. அந்த கண்ணியமான தாயோட வளர்ப்ப குறைசல உங்க நாக்கு கூசல? எங்க அப்பா செத்து பல வருஷம் ஆகுது, இது வரைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு எங்க அம்மா யார்கிட்டயாச்சும் உங்ககிட்ட கையேந்திருக்காங்களா? இல்ல, பத்து பாத்திரம் தேய்ச்சி எங்களை காப்பாத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள அடுத்தவங்களோட காசுக்காக ஆசைப்படுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி அப்பா இல்லாம கஷ்டத்துல வளர்ந்தவங்க தான். ஆனா உயிரே போனாலும் அடுத்தவங்க குடிய கெடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இழப்போட வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும். நல்லா இருந்து வாழ்த்துலனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்து போறாங்களேன்னு வயிறு எரியாமலாவது இருக்கலாம்ல. மயில், விடுமா, அப்படிதான் சில பேர் நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்க. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல. எங்க அப்பா கூட பிறந்துட்டாங்களேன்னு இவங்க புருஷன் பண்ற சதியெல்லாம் பொறுத்துட்டு இருந்தா இவங்க இஷ்டத்துக்கு பழி போட்டுட்டு இருக்காங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், காமாட்சிங்கிற பத்தினி தெய்வத்தோட வளர்ப்பை யாராவது குறை சொன்னீங்க, உங்க நோக்கே அழுகிடும். ஐயோ, கையில நாங்கெல்லாம் எதுவும் சொல்லலதா? வடிவு மதனிதான். இந்த பொம்பளை என்ன பழி போட்டாலும் அதை நீங்க நம்புவீங்களா? ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் காமாட்சி மதனி பிள்ளைங்களை கரை சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இவங்க பேசுறதெல்லாம் நீங்க முதல்ல காது கொடுத்து கேக்குறீங்க? ஆம்பளை இல்லாதவ அவதூறா பேசாதன்னு முத வார்த்தையிலே நீங்க அடக்கிருந்தா எங்க மேல இருக்கிற வன்மத்தை இவ்வளவு நேரம் அவங்க நின்னு கதை கட்டிருப்பாங்களா? உங்களுக்கு பொழுது போகலன்னு கூடி கூடி பேசி ஏன் குடும்பமானத்தை எதுக்கு நேரடிக்கிறீங்க? புருஷனை பறி கொடுத்த எந்த பொம்பளையும் இங்க மனசு சந்தோஷத்தோட வாழல. தம் பெத்த பிள்ளைங்களை அனாதையா தவிக்க விட்டுறக்கூடாது, அவங்களை கரை சேர்க்கிற வரைக்கும் நாங்க இருக்கணும்னு சொல்லி தான் சோகத்தை உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு பாதி பணமா அவங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கோம், நீங்க யாரும் கண்ணீர்லாம் தொடக்க வேண்டாம். இப்படிதான் இவங்க முன்னேறி வந்தாங்கன்னு அட்லீஸ்ட் அவதூறா பழி போடாமலாவது இருக்கலாம்ல. பெரியமா, நானும் உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த எழில என்ன மனசார காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க எதுக்கு உங்க பொண்ண அவனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சீங்க? என் தம்பி தங்கச்சிங்களோட வாழ்க்கை அழிக்க நீங்க பண்ண அயோக்கியத்தனம் எங்க அம்மாவுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. போகட்டும்னு சகிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சரி, நான் சகிச்சிட்டு இருக்க மாட்டேன். என்னடி என்ன பண்ணுவேன்? உங்களை கொண்டா அது எனக்கு தான் பாவம். எங்க அம்மாவை பத்தி தரக்குறைவா பேசின நீங்க இங்க தேவையில்ல. கிளம்புங்க, கிளம்புங்க. முதல்ல கிளம்புங்க. நீங்களா போறீங்களா இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ளவா? ஏய், சும்மா நிறுத்தி, இப்ப எதுக்கடி சாமி அந்த மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க? நான் ஏண்டி உன் குடும்ப மானத்தை வாங்குற? உன் குடும்ப மானம் அதுவாவே தானா காத்துல பறந்துகிட்டு இருக்கு. இதுல நான் வேற தனியா மைக் செட் வச்சு சொல்லணுமா? சும்மா எகிற வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. சரி, நான் சும்மா எகிரல. என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பா பேசுற நீங்க இங்க இருக்க தேவையில்ல. கிளம்பலாம். ஏய், இது ஒண்ணும் நீ கட்டின கோவில் கிடையாது. நான் இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்தேன்னு நினைச்சுக்க. நான் உன் நிச்சய தர்த்தத்துக்கு வரவே மாட்டேன். என் புருஷனும் வர மாட்டாரு. வாயாடி மங்கம்மா. அப்படியா? அப்போ நீங்க இங்க நிக்காதீங்க, கோயில் திருவிழா நடக்குதுல அங்க போலாம். ஏய், என்னடி மிரட்டுற? மிரட்டல, விரட்டுற.
ஐயா வணக்கம். ஆ வணக்கம். டேய் மணி என்னங்க நீங்க இன்னும் எந்த வேலையும் சரியா நடக்கல, ஒரே ஆளா இருந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? மாமா இல்லன்னா ரொம்ப கஷ்டம்தான். கையிலோட நிச்சயதார்த்த வேலைய ஒரே ஆளா எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. இந்த எல்லையை தாண்டி அந்த பக்கமா வந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என்ன வெளியே போக சொல்லி நீ அசிங்கப்படுத்திட்டல? இனிமே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்க யாரோ நாங்க யாரோ, இப்பவே என் புருஷனை கூட்டிட்டு நான் கிளம்புறேன். ஆ கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். என்னைய அடி துரத்தி விடுற, இரு என் புருஷனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட கச்சேரி வச்சுக்கிற. இப்பன்னு பார்த்து எங்க போனார் இந்த மனுஷன்? என்னங்க பாருங்க, உங்ககிட்ட ஒப்படைச்சது தப்பா போச்சுங்க. ஏங்க முதல்ல சீக்கிரம் வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இரு இரு, என்னாச்சு, எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸ் மாதிரி கத்திட்டு போலாம்? எங்க எங்கயோ போலாம், இனிமே ஒரு செகண்ட் கூட நம்ம இங்க இருக்கவே கூடாது. ஏய், இப்படி கோவப்பட்டு குதிக்கிற அளவுக்கு என்னடி ஆச்சு? நிச்சயத்துக்கு வராதீங்கன்னு அந்த கையில கைய பிடிச்சு இழுத்து வெளியில தள்ளி விட்டாங்க. அவ அப்படி பண்ற அளவுக்கு நீ என்ன ஏழரை இழுத்து விட்ட? நான் அப்படி பெருசா என்ன பண்ணிட போறேங்க? வழக்கம் போல நம்ம சொந்த பந்தத்து கிட்டலாம் கையிலையும் அவ குடும்பத்தையும் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன கேவலப்படுத்திட்டாங்க. இப்ப எதுக்குங்க என்ன அடிச்சீங்க? அடியே, நான் இந்த நிச்சயத்தை நிறுத்தி அந்த ராஜலட்சுமிக்கும் கையலுக்கு பகையை உண்டு பண்ணலாம்னு இருந்தா நீ சும்மா இல்லாம போய் அந்த கையலிட்ட வம்பிழுத்துட்டு வந்திருக்க. உன்னாலயே என்னோட பிளான் எல்லாம் சொதப்பலாயிடும் போல இருக்க. சொந்த பந்தத்துக்கிட்ட நாமளா போய் எதுவும் சொல்லக்கூடாதுரி. அவங்களாவே கயல் குடும்பத்தை காரி துப்புற அளவுக்கு செயல்ல ஏதாவது பண்ணணும். இந்த அறிவு கூட இல்லாம இருக்கிய நீ எல்லாம் எப்படிதான் என் பொண்டாட்டிய வாய்ச்சியோ தெரியல. நீ எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.